ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் வந்து புரட்டாசி மாதமோ அல்லது சனிக்கிழமை நாட்களிலேயோ அல்லது முக்கியமான விரத தின நாட்களில் திருப்பதிக்கு போக முடியாமல் இருந்தது அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நாட்களில் திருப்பதி போகலாம், அதாவது எந்த ராசிக்காரர் எந்த நாட்களில் திருப்பதி போனால் அந்த தரிசனத்துக்குண்டான வேண்டுதலுக்கு உண்டான அல்லது பிரார்த்தனைக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய திசை நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு சந்திர தசையாக இருந்தால் திங்கக்கிழமை பண்ணலாம். அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை நடந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று போகலாம். அதே மாதிரி வித்தைக்கு அதிபதி புதன் பகவானோட திசை நடக்கும் பொழுது புதன்கிழமை போகலாம். குரு பகவானுடைய அதாவது குரு திசை நடக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை நாட்களில் தரிசனம் வச்சுக்கலாம் ஏழுமலையான. அதுவே சுக்கர தசை நடந்து வைங்களே, ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர தசை நடந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான வெள்ளிக்கிழமை நாட்களில் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கலாம். யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானுடைய திசை நடக்குதோ அவங்க வந்து சனிக்கிழமை நாட்களில் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கலாம். இந்த சனி திசை நடக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கலாம். வச்சுக்கக்கூடிய நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சொந்த கஷ்டங்கள் தீரும். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் ஒருவர் ஜாதகத்தில் கேது பகவான் திசை நடந்தாலோ கேது பகவான் திசை நடக்குதோ அவங்களும் இதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் மதியம் ஒரு மணிக்கு மேலே தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் திசை நடக்குதோ அவங்க கண்டிப்பாக எந்த நாளாக இருந்தாலும் அதாவது ஞாயிறு முதல் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் எந்த நாளாக இருந்தாலும் வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் அந்த ஏழுமலையான தரிசனம் பண்ணலாம் ராகு திசை நடக்கிறவங்க. ஆனால் ராகு காலத்தில் தரிசனம் கிடைச்சது அப்படின்னு வைங்களேன், நிச்சயமான உயர்வுகளையும் நிதர்சனமான நன்மைகளையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம்.